ஏற்கனவே நான் உண்ணாவதிலிருந்து ஆராதரிக்கும் படிப்பதற்கு செஸ்வார் கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியில என்னையும் என் தங்கை செல்வியும் கொண்டு போய் சேர்க்க முயற்சித்தார். அனுமதி கொடுத்துட்டாங்க, அட்மிஷன் கிடைச்சிருச்சு. அட்மிஷன் கிடைச்சி ஸ்கூல்ல கொண்டு போய் விடுற நேரத்தில் என்னுடைய பேரை மாத்தணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாலினுங்கிற பேர் இருக்கக்கூடாது. ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்துகிட்டு இருக்கு, சிறையெல்லாம் உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சூழ்நிலையை இந்த பேரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், பேரை மாற்றுங்க. மாறம்தான் அழைச்சிக்கிட்டு போய் போயிருக்கிறாருங்களே ஸ்கூலுக்கு. செஸ்பாட்டில் கான்வென்ட் கிடைக்கிறதுனா எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது உங்களுக்குலாம் தெரியும். இப்போ ஈஸியாக கிடைச்சிடும், அது வேற. அப்போல்லாம் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும், அதை ஒன்றாவதுலேருந்து ஆறாவது வரைக்கும் படிக்கிற பள்ளியை பொறுத்த வரைக்கும் சர்ச் பார்க்க கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ அபூர்வம். அது மாதிரி ஆறாவதுலேருந்து பதினொன்றாவது வரைக்கும் ஒரு பள்ளியில் சேரணும்னா கிருஷ்ணன் காலேஜில் ஸ்கூல் இந்த ஹைஸ்கூலில் கிடைக்கிறதுனா அவ்வளோ அபூர்வம், கிடைக்கிறது கஷ்டம். அப்போ கொண்டு போய் மாறினவர்கள் என்னுடைய தந்தையிடத்தில் போய் பேரை மாற்ற சொல்கிறாங்க, அப்போ தான் அட்மிஷன் கிடைப்பாங்க. ஸ்கூலை மாற்றினாலும் மாற்றணும், தவிர பேரை மாற்ற மாட்டேன்னு சொன்னார்கள். அதுக்கு பிறகு வேற ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ந்தாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாண்டிசேரி ஹைஸ்கூல்னு ஒரு மாண்டிசேரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் போய் சேர்த்தாங்க. என்னால் என் தங்கச்சியும் அங்கே படிக்காமல் போச்சு. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறேன். அதே மாதிரி தான் இந்த பள்ளியில் வந்து சேர்றப்போ என்னுடைய ரெண்டு சகோதரர்கள் படிக்கிறாங்களே, எங்களுக்கு அட்மிஷன் ஈஸியாக கிடச்சி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதுக்கு பரீட்சையில் தேர்ல நான் ஃபெயில் ஆகிட்டேன், முடியாதுன்ட்டாங்க. யாரை பிடிக்கலாம் அப்படின்னு வச்சு, அப்போ சென்னையில் யார் மேயர்னா குசேலர். அப்போல்லாம் மேயர்னா சவர்லைக்கார், அந்த அங்கி 100 பவுன் செயின் செங்கோல், 1 வருஷம் தான் மேயருக்கு பீரியடு. அவங்களுக்கு வரவேற்பு, வெளிநாடு நிகழ்ச்சி, வெளிமாநில நிகழ்ச்சி, அதுக்கே அவருக்கு 1 வருஷம் முடிஞ்சிடும். இதான் மேயருடைய வேலை இப்போ. ஆனால் இப்போ மேயருடைய வேலை அப்படி இல்லை, 5 வருஷம் மக்களோட மக்களாக இருந்து செஞ்சாதான் அரசியலில் முன்னேற முடியும், மேயராக நிலச்சி இருக்க முடியும். அந்த சூழ்நிலை இப்போ. ஆக குசேலர் தான் அவரை பிடிச்சி எப்படியாவது சிபாரிசு பண்ணுங்க, நீங்கள் மேயர், இந்த ஸ்கூலில் சிபாரிசு பண்ணால் சீட் கிடைக்குன்னு நினச்சிட்டு வரேன். செவர்லைட் காரில் நான் மேயர் முரசொலிமாறன் காரில் வரோம். இந்த காரு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் அனுமதிப்பாங்க இந்த ஸ்கூலில், உள்ள காரே வர முடியாது. ஆனால் மேயர்காரில் ஜம்முன்னு உள்ளே வந்தேன். அப்போ வந்து சௌர்ராயன் அவர்கள் தலைமையாக ஹெட்மாஸ்டராக இருக்கிறாரு, அவருடைய அறைக்கு பக்கத்துலேயே வந்து கார் நிற்குது. மேயரை வந்து அவர் ரிசீவ் பண்ணி அழைச்சிட்டு போய் அப்புறம் எனக்கு அந்த சீட்டு கிடைக்குது. அதுக்கு பிறகு இந்த பள்ளியில் படித்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெற்றதை நினச்சி நீங்கள் எப்படி பெருமைப்படுறீங்களோ அதை விட அதிகமான அளவுக்கு நான் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன்.